இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவரிடம் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும், போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். அதாவது, இவர்தான் மெசியா, கடவுளால் அனுப்பப்பட்டவர், எதிர்பார்க்கப்பட்டவர் என்பதற்கு அடையாளம் கேட்கிறார்கள். ஆனால் இயேசு, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர், இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு எதுவும் கொடுக்கப்பட மாட்டார். யோனா கடவுளால் இறைவாக்கினராக இருக்கும்படி, செயல்படும்படி அழைக்கப்பட்டவர். யோனா புத்தகத்திலே 3:7 வாசிக்கிறோம். யோனா சென்று நினிவே நகரில் போதிக்கிறார். நினிவே மக்கள் புறையின மக்கள், யோனாவினுடைய குரலுக்கு செவி கொடுத்தார்கள், மனம் மாறினார்கள். கடவுள் அவர்களுக்கு வரவிருந்த தண்டனையை நீக்கிவிட்டார். மறுபடியும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். மேலும் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்போம், தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியிலிருந்து வந்தவர் அவர். ஆனால் இங்கு இருப்பவர் சாலமோனை விட பெரியவர், இங்கு இருப்பவர் யோனாவை விட பெரியவர். யோனாவினுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு இருந்தது, புறையின மக்கள் மனம் மாறினார்கள். ஆனால் இயேசு வந்து போதிக்கும் பொழுது, பரிசேயர்கள், நீங்கள் மறைநூல் அறிஞர்கள், சதுசேயர்கள், குருக்கள், தலைமை குருக்கள் மனம் மாறவில்லை. சாலமோனின் ஞானத்தை கேட்க தென்னாட்டு அரசி கீழ்த்திசையிலிருந்து வருகிறார். சாலமோனின் ஞானத்தை கேட்பதற்காக, சாலமோனை விட ஞானத்தின் ஊற்றாக இருக்கிற நான், சாலமோனை விட பெரியவர் நான் இருக்கிறேன், என்னுடைய வாயிலிருந்து உதிர்கின்ற ஞானத்தை கேட்க நீங்கள் யாரும் வரவில்லையே. அரசர் புத்தகத்திலே, முதல் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், அன்பானவர்களே, 10:10 தென்னாட்டு அரசி அந்த சாலமோன் அரசு அவையிலே, அரச அரண்மனையிலே கண்ட காரியங்களை எல்லாம் பார்த்தால், அவருக்கு சொல்லப்பட்ட, சாலமோனை குறித்து சொல்லப்பட்ட புகழ்ச்சிகள் கேள்விப்பட்டதில் பாதி கூட சரியாக சொல்லப்படவில்லை. அவ்வளவு ஞானத்தை புகழ்கிறார். ஆனால் இப்பொழுது ஞானத்தின் ஊற்றாக இருக்கிறார், ஞானத்தின் ஊற்றாக இருக்கிறார் இயேசு. இயேசுவிடமிருந்து வருகின்ற வார்த்தைகள் நமக்கு ஞானம் கொடுக்கிறது. அவரே நமது ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவுக்கு எவ்வளவு செவி கொடுக்கிறோம், இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு செவி கொடுத்து மனம் மாறுகிறோம். அடையாளங்கள் இதைவிட என்ன தேவை இருக்கிறது? வார்த்தைகளை விட பெரிய அடையாளங்கள் தேவையா? வார்த்தை வழியாக உலகமே படைக்கப்பட்டது. இந்த வார்த்தை உலக மக்கள் அனைவருக்காக உயிரை கொடுத்தார். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையுடன் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஞானமாக இருக்கிற உம்முடைய திருமகன் கிறிஸ்துவோடு நாங்கள் இணைந்து வாழ்ந்தால் அந்த ஞானத்தில் இருந்து எங்களுக்கும் பங்கு கிடைக்கிறது. அன்பின் கடவுளே, உலகத்திற்கு மனிதனாக அவதாரம் எடுத்து வந்த உம்முடைய திருமகன் கிறிஸ்து கொடுத்த முதல் போதனை, மனம் மாறுங்கள், கடவுள் அரசு நெருங்கி வந்துவிட்டது என்று சொன்னார். நாங்கள் மனம் மாறுவதற்கு இந்த வார்த்தைகளை தவிர எங்களுக்கு வாழ்வு தருகின்ற பாதை எங்கே உள்ளது? ஆண்டவரே, தந்தையே, இதை நாங்கள் உணர்ந்து மனம் மாறி செயல்பட எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.